வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்ம சகாதேவன். மழையால் பாதிக்கப்பட்ட மங்களம் மக்களுக்கு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் படகு போக்குவரத்தை துவக்கி வைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் மங்களம் கிராமத்தில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பருவமழை காரணத்தினால் ஆந்திர மாநில பிச்சாட்டூர் அணையில் நீர்மட்டம் உயர்ந்து அதிலிருந்து 11,000 கன அடி தண்ணீர் ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீரானது ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் வழியாக சென்று புதுப்பாளையம் மங்களம் வழியாக பழவேற்காடு கடலில் சென்று கலக்கிறது. இந்த நிலையில் புதுப்பாளையம் இடையே தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. புதுப்பாளையம் மங்களம் உள்ளிட்ட பகுதி மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் சென்றுதான் ஆரணி பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்காக சென்று வரும் நிலை உருவாகி உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் மங்களம் பகுதியில் இருந்து ஆரணி பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தற்காலிகமாக ஆரணி ஆற்றின் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு செல்ல ஆரணி ஆற்றில் படகு பயணத்தை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் துவக்கி வைத்து பின்னர் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறிகள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிபாலன், பூண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர், மங்களம் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ், திமுக நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் எம் ஆர் ஸ்ரீதர், தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழ் இளங்கோவன், மாதர்பாக்கம் மனோகரன், டி கே முனிவேல், தேவேந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் சீனிவாசன், நன்றி.